வணக்கம் நண்பர்களே, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறார், உங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்கிறார், நான் சின்ன வயசுலேருந்தே தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் வந்து ஏழ்மை குடும்பத்தில் பிறந்ததுனால அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால் ஆங்கிலம் பேசுவதற்கோ இல்லை ஆங்கிலம் படிப்பதற்கோ எனக்கு கொடுத்து வைக்கல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என்னால் ஆங்கிலம் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ கேட்ட கேள்வி என்ன, ஆங்கிலம் பேச தெரியுமா? இவர் சொன்ன பதில் என்ன, என்னால் ஆங்கிலம் பேச முடியாது. இப்போ தெரியாது முடியாது இரண்டு வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அர்த்தங்கள் வேறு வேறு. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ஆங்கிலம் பேச தெரியுமா அப்படின்னா தெரியாதுன்னு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா இப்போ அந்த கதவுகள் திறந்திருக்கின்றது. வருங்காலங்களில் வேணும்னா நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா விட்டுறலாம், அது உங்களோட தேர்வு. ஆனால் என்னால் ஆங்கிலம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கதவை மூடியாச்சு. நீங்கள் அதற்கான முயற்சிகளே எடுக்க போகிறதில்ல. என்ன நீங்கள் முழுமையாக நம்புகிறீங்கள, என்னால் ஆங்கிலம் பேச முடியாது அப்படின்னு நீங்கள் நம்புகிற காரணத்தினால அதை உங்களால் கற்றுக்கவே முடியாது. எல்லா விஷயத்துலையும் அப்படி தாங்க. இப்போ உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வாய்ப்புகளே உங்களுக்கு கிடையாது. வருங்காலங்களில் அந்த ஆர்வமும் உங்களுக்கு இருக்காது. என்னால் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, என்னால் என்னோட எண்ணங்களை வந்து புரிந்து கொள்ள முடியாது, என்னால் என் எண்ணங்களை கவனிக்க முடியாது, என்னால் வந்து கவலை இல்லாமல் வாழ முடியாது 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 அப்படின்னு நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த கதவுகள் அடைக்கப்பட்டு விடும். அதை நீங்கள் கற்றுக்கவே முடியாது வருங்காலங்கள். ஆனால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு வலிமையான வாக்கியம். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கூச்சப்பட வேணாம், வெக்கப்பட வேணாம். எனக்கு தெரியாது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நேர்மையாக இருக்கீங்க. தெரியாதுன்னு சொல்லும்போது வருங்காலங்களில் வேணும்னா நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, இல்லை வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கின்றது, உங்களின் கதவுகள் திறந்து இருக்கின்றது. எனவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் கிடையாது. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் வேதனை அடைய தேவையில்லை. எனக்கு தெரியாது அப்படின்றது மிக அருமையான ஒரு வாக்கியங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, அல்லது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு 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 வெட்கமாக இருக்குமா, கூச்சமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு பதிவு பண்ணுங்கள், கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அல்லது நீங்கள் என்னால் முடியாது அப்படின்னு அதிக அளவில் சொல்லுவீங்களா, இந்த கருத்தை பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வாழ்க்கையை மாற்றும் பயணம், இதர பயிற்சிகள், லைஃப் கோச்சிங், இது பற்றிய விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.